இந்த அன்பு மாலை வேளை ஒரு ஆசீர்வாதமான வேளையாக அமையும்படியாக இந்த தவச நாட்கள் பெரிய ஒரு அபிஷேக ஆசீர்வாதங்களை நமக்கு தரும்படியாக என் இயேசு சிந்திய திரு ரத்தத்தினுடைய பலன் என் இயேசு சிந்திய திரு ரத்தத்தினுடைய பலன் நாமும் நம்முடைய குடும்பமும் உலகமும் பெற்றுக்கொள்ளும்படியாக பயபக்தியோடு கூட கண்களை மூடி நன்றி ஆண்டவரே மீண்டும் ஒரு மாலை வேளையிலே ஆண்டவரே சத்திய ஜீவிக்கிற திருவஜனங்களை தியானிக்கும்படியாக ஆண்டவரே நீர் ஒரு நாள் கூட எங்கள் ஆயுளை நீடித்து தந்ததற்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே அந்தி மாலை வேளையிலே ஆதாமேவாளோடு பேசினது போல ஆண்டவரே இந்த வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசும் வேதத்திலே மறைந்து கிடக்கின்ற வேத ரகசியங்களை நான் புரிந்து கொள்ளும்படியாக வேதத்திலே மறைந்து கிடக்கின்ற வேத ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக எங்கள் ஹிருதயங்களை திறந்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பரிசுத்த தாயாரே கானாவூரிலே குறைவுகள் வருகின்ற பொழுது ஜெபித்தது போல என் ஜீவிதத்திலே சமாதானம் என்ற திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டதாமா சந்தோஷம் என்ற திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டதாமா உற்சாகம் என்ற திராட்சை ரசம் பரிசுத்தம் என்ற திராட்சை ரசம் தெய்வ பயம் தெய்வ பக்தி என்ற திராட்சை ரசம் என் குடும்பத்திலே தீர்ந்து போய்விட்டதாமா சாதாரண தண்ணீராக இருக்கிற என்னுடைய குடும்பத்தை இதோ இந்த தியான நாட்களிலே தானே விலையேற பெற்ற திராட்சை ரசமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அத்தியஸ்த மரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே மாதாவின் புகழ் பாடி பரிசுத்த மாதாவினுடைய புகழ் பாடி இந்த மூன்றாம் நாள் தியானத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம் பயபக்தியோடு கூட மாதாவின் புகழ் பாடுவோமா
இயேசுவை மடி சுமந்து மாதா வருவாளே ஆரோக்கிய மாதா வருவாளே ஒன்றுக்கும் குறைவு இருக்கக்கூடாது, எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு.
சமாதானத்திலே ஒரு நிறைவு, சந்தோஷத்திலே ஒரு நிறைவு, ஆரோக்கியத்திலே ஒரு நிறைவு, ஒன்றிற்கும் குறைவில்லாத ஒரு ஜீவிதம். அப்ப ஒன்றிற்கும் குறைவில்லாத ஒரு ஜீவிதம் இந்த பூமியில ஜீவிக்கின்ற பொழுது நீயும் நானும் ஜீவிக்க வேண்டும் என்றால் அருளாளர் இயேசு நம் குடும்பத்தின் தலைவராக, அருளாளர் இயேசு நம் குடும்பத்தின் பாதுகாவலராக, அருளாளர் இயேசு நம் குடும்பத்தின் ஆலோசனை கர்த்தராக, அருளாளர் இயேசு நம் குடும்பத்தின் பாதுகாவலராக வருகின்ற பொழுது மட்டுமே ஒன்றிற்கும் குறைவில்லாத ஒரு ஜீவிதம். அப்பொழுது மட்டுமே ஒன்றிற்கும் குறைவில்லாத ஒரு ஜீவிதம் ஜீவிக்க முடியும். ஆண்டவர் நம்முடைய வீட்டின் தலைவராக வரணும். இயேசு சாமி ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி. நம்ம குடும்பத்தின் தலைவராக யாரு வரணும்? ஹலோ, யாரு? ஆமா பிரதர் வில்லியம்ஸ், எஸ் பிரதர் வில்லியம்ஸ், என் குடும்பத்தின் தலைவராக இயேசு சாமி வரணும். என் குடும்பத்திலே தலைவராக இயேசு சாமி என் வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கணும். என் குடும்பத்தின் ஆலோசனை கர்த்தராக, பாதுகாவலராக இயேசு சாமி வரணும். என் குடும்பத்தின் தலைவராக இயேசு சாமி வரணும். அப்படி விரும்புறவங்க மட்டும் ஒண்ணு கை தூக்குங்க பாப்போம். யார் வீட்டுக்கெல்லாம் இயேசு சாமி வரணும்? எம்மடியும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நேற்றே சொன்னேன், இந்த சிறங்கு வந்தாப்புல சொரியாதேன்னு. நல்ல கிறிஸ்துமஸுக்கு வெடிக்கட்டு அடிக்கிறாப்புல ஒரு கையில் அடிங்க பாப்போம். அப்படி அப்பதான் வருவாரு, அப்பதான் வருவாரு. அடி அடி வரணும்னா அடி, இத்தாடிக்கெல்லாம் வர மாட்டாரு. டப 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 டப. இனி சொல்லித்தாரேன், ஒரு ரகசியம் சொல்லித்தாரேன். இயேசு சாமி உன் வீட்டுல நீ இந்த தியானம் கழிஞ்சு, இந்த கன்வென்ஷன் கழிஞ்சு நீ வீட்டுக்கு போறமையும் இயேசு சாமி உன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீ இந்த கன்வென்ஷன் கழிஞ்ச வீட்டுக்கு போறமையோ, நீ கதவை திறந்து உள்ள போறமையோ, அங்க இயேசு சாமி உட்கார்ந்து இருக்கணும் உன் வீட்டின் தலைவராக. சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா? சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா? அப்ப இயேசு சாமி இந்த கன்வென்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு நீ வீட்டுக்கு போறமையோ, உன் வீட்டின் தலைவராக இயேசு சாமி இருக்கணும். உன் வீட்டின் தலைவராக இயேசு சாமி இருக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது என்ன சொல்லித்தரேன். ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து உள்ள திருவசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இயேசு சாமி வீட்டின் தலைவராக ஆக்குவது எப்படி? இயேசு சாமியை உன் வீட்டின் பாதுகாவலராக ஆக்குவது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு உன் வீட்டின் தலைவராக இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து அவர் நின்று கொண்டிருக்கின்ற பொழுதோ என்ன சம்பவிக்கிறது என்று பார்ப்போம். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர். ஒரு கூட்ட மக்கள், திரளான மக்கள் இறை வார்த்தைகளை கேட்பதற்காக வேண்டி வேதத்தில் மறைந்து கிடக்கின்ற வேத ரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி என் அருளாளர் இயேசுவை நெருங்கி கொண்டிருந்தார்கள். இடிச்சு தள்ளிட்டாங்க. ஒரு கூட்ட மக்கள், ஒரு கூட்ட மக்கள் இறை வார்த்தைகளை கேட்கும்படியாக என் ஆண்டவரை நெருங்கி கொண்டிருந்தார்கள். எதற்காக வேண்டி? எதுக்கு வேண்டி? இயேசுவை போட்டு நெருக்கினாங்க. இறை வார்த்தைகளை கேட்க நீயும் நானும் இயேசுவை போட்டு நெருங்கி விட்டு கிடக்கிறோம். நீ நானும் எதுக்கு வேண்டி நெருக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்கு வேண்டி? ஆண்டவரே, என் மகளுக்கு 29 வயசாச்சு, கல்யாணம் நடக்கல, ஒரு மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளை வேணும். அவர் என்ன கல்யாணம் பிறக்கிறா இல்ல? அவர் என்ன கல்யாணம் பிறக்கிறான்னு கேக்குறேன். ஆண்டவரே, என் மகன் MBA படிச்சிருக்கான், வேலை இல்ல, வேலை இல்ல, வேலை இல்ல, ஒரு வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும். அவர் என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரா?
எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவ தாய்மார் சீட்டு விளையாடுறீங்க. வலைகளை அழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவிதம், ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜீவிதம். என்ன வருமானம் வந்தாலும் கடன், என்ன வருமானம் வந்தாலும் வயது இருக்கு. பிள்ளைகள் திங்க வேண்டிய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கும் பேச்சிகளுக்கும் வீசி தருகின்ற ஒரு அனுபவம். உன் கையின் பலன்கள் உங்க அப்பாக்கோ அம்மாக்கோ பிள்ளைகளுக்கோ பிரயோஜனப்படும். மதுரையில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், என் காலேஜில் என் கூட படித்தானே, மதுரை ஃபாத்திமா காலேஜில் ஒரு கன்வென்ஷன் நடத்தினேன், அங்கே நாள் கன்வென்ஷன். அப்போ ஒருத்தன் வந்து என்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே காலையில் இருந்து ஒரு மணி நேரம் ஜெபிச்சானே இவன் முறைக்கானே, இன்னைக்கு உதவிட போகலன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கூட்டம் முடிஞ்சவனே வந்து பிடிச்சுக்கிட்டான். டே எனக்கு தெரியுதான்னு கேட்டான். சொல்லப்படாது, நான் பிரதர் வில்லியம்ஸ். எத்தனை நாள் காலேஜில் படிக்கிறேமோ உனக்கு நான் சிகரெட் வாங்கி தந்தேன், எத்தனை நாள் காலேஜில் படிக்கிறேமோ உனக்கு மனலட்சமாக கூட்டிட்டு போனேன், மேடையில் ஏறி உன் வண்டா வளத்தெல்லாம் சொல்லிவிடுவானா, நீயா என் கூட படிச்சேன், நீயா வா என் வீட்டில் வந்து ஜபிக்கணும்னு சொன்னேன். நான் வீட்டுக்கு போனேன், அவனுக்கு சுகர் ஃபேக்டரி, சர்க்கரை ஆலை இருக்கு, சர்க்கரை ஆலை இருக்கு. நான் போனேன், அவன் முன்னாடி காஃபி கொண்டு வந்தான், சின்ன கிளாஸ்ல ஒரு காபி, பெரிய கிளாஸ்ல ஒரு காபி. நான் எப்பவும் காபி நிறைய குடிப்பாங்க, உடனே பெரிய கிளாஸ் போய் தூக்க போனேன். உனக்கு எந்த வச்சிருக்கேன், இத்தனோண்டு டம்ளர்ல காபி தந்தா, அவனுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய டம்ளர்ல காபி கொடுத்தா, எனக்கு ரொம்ப மனவேதனை ஆகி போச்சு. லை உன் வீட்டுக்கு வந்து என்ன பெரிய அவமானம் படுத்திட்டே நான் போறாமல. அப்பதான் சொன்னா, எனக்கு எத்தனை சுகர் ஃபேக்டரி இருக்குன்னு தெரியுமா? ஆமாம், உனக்கு அலங்காநல்லூரில் ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இருக்கு, இல்லை எனக்கு ரெண்டு சுகர் ஃபேக்ட்ரி இருக்குல்ல, ரெண்டா? ஆமல, ஒன்று அலங்காநல்லூரில் இருக்கு, ஒரு சுகர் ஃபேக்ட்ரி சக்கரால என் உடலிலேயே இருக்கணும். 50 மூட ஜீனி டெய்லி மார்க்கெட்டுக்கு போவான் ஃபேக்ட்ரியில இருந்து, 50 மூட ஜீனி டெய்லி மதுரை மார்க்கெட்டுக்கு போவான் ஃபேக்ட்ரியில இருந்து. ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டு காபி கொடுக்க முடியாது. எத்தனை மூட ஜீனி, எத்தனை மூட ஜீனி? கைப்பலன்களை ஆண்டவர் ஆசிரியர் நிக்கல. அதுதான் மீனவர்களும் படையை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜீவிதம், செழுமையான ஒரு ஜீவிதம் அல்ல, சமாதானமான ஒரு ஜீவிதம் அல்ல, மெல்லங்களை போல ஜீவிக்கிற ஒரு ஜீவிதம். வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒன்று, அந்த இரண்டு படகுகளில் ஒன்று சீமோனுடையது. சீமோன் ராயப்பருடையது. யார் படகு? ஏ நம்மளும் யார் படகு? இரண்டு படகுகளில் ஒன்று சீமோன் ராயப்பருடையது. கவனி, கவனி. அடுத்தது ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதில் இயேசு ஏறினார். அந்த படகிலே, அந்த படகிலே என் அருள்நாதர் இயேசு ஏறினார். எந்த படகுல ஏறினாரு? எந்த படகுல ஏறினாரு? எந்த படகுல ஏறினாரு? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல சாராயத்தை குடிச்சுட்டு ரோடுக்கு முன்னாடி கடந்தேன். அன்றைக்கு தான் ஆண்டவர் என் படகுல ஏறினார். ஆண்டவர் ஏறினார் சாராய கிடந்த படகிடந்த படகில. என் ஆண்டவர் அருவருப்பான அந்தரங்க ரகசிய பாவங்களில விழுந்து கிடக்கிற உன்னுடைய படகில, பாவங்களால் கட்டுண்டு கிடக்கின்ற உன்னுடைய படையில் அருளாளர் இயேசு ஏறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன படையில் இருந்தாரு? உன் படையில் ஏறி இருக்காரா இல்லையா? இன்னும் மூணு நாள் தியானத்துல இயேசுமே உன் படையில் ஏறி இருக்காரா இல்லையா? ஏறி இருக்காரா? ஆமா பிரதர், இயேசு சாமி எனக்கு ஹிருதயத்துல ஏறிட்டாரு.
அவங்க மட்டும் கை தூக்கு யார் யாருடைய இதயத்திலே இயேசுவாமி ஏறி இருக்காரு நல்லா நல்லா தெரியலங்கிறத பார்த்தா நல்லா கையாட்டு பிரதர் வில்லியம்ஸ் இயேசுவாமி அந்த இதயத்திலே ஏறி இருக்காரு அந்த இதயத்திலே இயேசுவாமி ஏறிட்டாரு ராயப்பனுடைய படையில ஏறினது போல இயேசுவாமி என் படையில ஏறி இருக்காரு அவர் ஏறி இருக்கிறவங்க எல்லாம் அவனை எந்திரிச்சு நில்லு பார்ப்போம் கை தூக்குறவங்க எல்லாம் எந்திரிச்சு நில்லு ஒரு காரியம் செய்யல என்ன செய்யல சீக்கிரம் சந்தோஷமா என்ன செய்யல ஏய் இயேசுவாமி உங்களோட இருக்காரு எந்திரிச்சு நில்லு ஏய் இயேசுவாமி உங்களோட இருக்காரு எந்திரிச்சு நில்லு ஏய் இயேசுவாமி இருந்தாலும் எந்திரிச்சு நில்லுனே ஆ ரொம்ப தான் எந்திரிச்சு நில்லு இப்ப கவனி இயேசுவாமி இருக்காரு தொடுவாரு 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 இருக்காரா 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 இல்லையா அப்ப இயேசுவாமி நம்ம படையில ஏறணும் படையில ஏறுவார் என்றால் ஏறிய உடனே ஒரு காரியம் செய்ய சொல்லுவார் ஆண்டவர் நம்முடைய இருதயமாகிய படையிலே அருளாளர் இயேசு நம்முடைய இருதயமாகிய படையிலே ஏறுவார் என்றால் ஏறிய உடனே ஒரு காரியம் செய்ய சொல்லுவார் செய்வீங்களா செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா ரெடி செய்யறோம் பிரதர் கை தூங்க யாரெல்லாம் செய்வீங்க சோசரம் ஆண்டவரே என்ன செய்ய சொல்வாரு படிமா அவர் கரையில் இருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக் கொண்டு இயேசு சுவாமி என்ன சொன்னாரு அந்த கரையில கிடந்த படகை கடலுக்குள்ள கொஞ்சம் சற்றே தள்ளும்படியாக கூறினார் எங்க கிடந்த படகு சரைய கடையில கிடந்த படகு ஏ சிட்டு விளையாடுகள் கிடந்துகிட்ட படகு சீரியல் பார்த்துக்கிட்டு கடைக்காலையை குடும்பஜாமம் செய்யாம அந்த படகை அங்கிருந்து என்ன செய்யணும் என்ன செய்யணும் கொஞ்சம் தள்ள சொன்னாரு ரெடியாது எப்படி வைங்க இப்ப நான் சொல்லுவேன் எங்க கிடைக்கிற படகு சாரைய கடையில கிடைக்கிற படகு சிட்டு படகு தாமஞ்சிக்கிற படகு அந்த படகை இயேசுவாமி திருத்த கடலுக்குள்ள தள்ளணும் அப்ப இப்ப நான் சொல்லுவேன் பாட்டு பாடி அப்ப தள்ளுறது வழி தெரியாது அப்படி இந்த பட்டோட சேர்ந்து படகை இங்கிட்ட ஒரு தள்ளு இங்கிட்ட ஒரு தள்ளு இங்கிட்ட ஒரு தள்ளு இங்கிட்ட ஒரு தள்ளு படுவோமா பாட்டு தள்ளுவோமா Yeah.
उपयोग मीन उड़ा प्रयोजन
நம் ஆண்டவர் இயேசு தேடி வந்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே.
அப்படியே கண்களை திறந்து நம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். தேவமே, வான தூதர்களும் புனிதர்களும் பரிசுத்தர் 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 படைகளின் ஆண்டவர் தூயவர் என்று சொல்லி ஆராதித்தார்கள். அந்த ஆராதனை ஆராதனை மத்தியில் வாழ்கிறவரை இதோ நாம் எல்லோரும் ஆராதிப்போம்.
நம்மோடு சேர்த்து வைத்து சேர்ந்து சொல்வோம் ஆண்டவராகிய இயேசுவே ஆண்டவராகிய இயேசுவே தாவீதின் மகனே தாவீதின் மகனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா 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 இயேசு ஆண்டவரே இயேசு ஆண்டவரே இயேசு ஆண்டவரே இயேசு ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பய பக்தியோடு சரந்தாதி ஆராதி ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏதோ நம் அன்பு தெய்வம் ராஜாதி ராஜாவாய் நம் ஆண்டவர் வீற்றிருக்கிறார் இதோ இன்று ஒவ்வொருவருக்கும் ஒரு மகத்தான அழைப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் இதுவே தகுந்த காலம் மீட்பு நான் இந்த மகத்துவம் உள்ள அழைப்பை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார் நீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி ஆண்டவர் அற்புதமாய் நம்மோடு கூட இறை வார்த்தையின் அனுபவத்திலும் வாழ்வின் அனுபவத்திலும் பேசினார் சீராக்கின் புத்தகம் சீராக் 5 ஏழாவது வார்த்தை எடுத்து வாசிப்போம் இந்த முடிவை இன்று உணர்வோடு நாம் எடுக்க போகிறோம் சீராக் 5 வசனம் முதியவர்களும் உடலின் இச்சைக்கும் உடலின் ஆசைகளுக்கும்
ஆனால் அதனால் உலகம் உன்னை கைவிடும், உறவினர்கள் உன்னை கைவிடுவார்கள், நீ அனுபவித்த சுகபோகங்கள் எல்லாம் உன்னை கைவிடும். அன்று கிறிஸ்துவின் அன்பை நீ அனுபவிக்க முடியாமல் போய்விடும் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். வாழ்க்கையில இன்னும் தட்டுதான் நீ உணர்வோடு இருக்கும்போது
தட்டுகிறார். உன் கைகளும் கால்களும் சரியான காரியங்களை தட்டுகிறார். உன் அறிவு சிந்திக்க கூடியவர்களே தட்டுகிறார். உன் உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்கும் பொழுது காலத்திலே ஆண்டவர் வாசிப்போ நீ அறிந்து கொள்ளவில்லை.
உன்னுடைய நிலைமை அந்தோ பரிதாபம். இந்த காரியங்களை இயேசு முன்வைத்தார். உன் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டில் இருக்கிற தீமை வெளியே இல்லைன்னா நீ கண்டுகொள்ளவில்லை, இயேசுவின் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இயேசு உனக்காக அழுவார். எதற்கு தெரியுமா? காலம் கடந்து விட்டது, ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய போகிறீர்கள்? இயேசு உங்கள் வீட்டுக்குள்ள வாழ்க்கையில விரும்புகிறாயா? இல்லைன்னா வாழ்றவா வாழ்வேன் சொல்லிட்டு வாழ வேண்டிய வயசுல வாழ்வதற்கு போக போறியா? முடிவடி வாழ்வழிக்கிறவரையும் வாழ்க்கையிலே சுமந்து இவ்விலும் மயிலும் மறுமையிலும் வாழப்போகிறாயா? இல்லை என்றால் உலகமே எனக்கு கதி என்று வாழ்க்கை வாழ்க்கை மகிழ்ந்து சொல்லி ஒரு காதல் நீரை பின்பற்றி போய் வாழ வேண்டிய உன்னுடைய வாழ்க்கை வாழ வேண்டிய குடும்பம் சின்னமாகி வாழ்க்கை முழுவதும் புலவனும் பற்புமாயி வியாதி வருத்தத்திலே கடை வாழ்க்கையை நடி கடைசியிலே உன் வாழ்வு உண்மையிலும் வறுமையிலும் நித்திய நரகத்தில் தரப்பட வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார், இதுவே தகுந்த காலம், இன்றே அழைப்பிடாது. உங்களுக்கு ஒரு அழைப்பு, இன்று என் வாழ்க்கையை இடம் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்திருப்போம். அந்த பகுதியிலே பின்பகுதியிலே வாசற்படியிலே அந்த கட்டடத்தின் பகுதியில அமர்ந்திருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் இங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற விசுவாசத்துல இருந்துச்சுன்னா இயேசு ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின கடவுள் இங்க இருக்கிறார்கிற உணர்வு இருந்துச்சுன்னா வாழ்க்கை வீட்டுக்குள்ள உன் குடும்பத்துல இயேசு அறிவுக்குள்ள உணர்வுக்குள்ள வரணும். எனக்கு பாவம் வேண்டாம், தீம வேண்டாம், குடிப்பழக்க வேண்டாம், அக்கிரம வேண்டாம், அநியாயம் வேண்டாம், இயேசு மட்டும் போதும் சொல்றவங்க எழுந்திருப்போம். உதறிவிட்டு அங்கங்க அமர்ந்திருக்கிறவர்கள் என் ஆண்டவர் இயேசு முன்பாய் அணிந்து ஒரு நிமிடம் ஆண்டவர் அழைக்கிறார். பாவத்தோடு போறியா? தீமையோடு வாழ்க்கையை போறியா? மீண்டும் அழைக்கிறேன், உன் வாழ்க்கையில இடம் கொடுப்பாயானால் உன் வாழ்க்கையில சமாளிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். இயேசு மெய்யாக இருக்கிறார் உணர்வு. அருமையான தகப்பனே, அருமையான மாணவ தம்பிகளே, பின்பகுதியில் அமர்ந்தவர்கள் எழுந்து இயேசுவின் முன்பாக வாருங்கள். உன் குடும்பம் நல்லா இருக்கு, உன் வீடு நல்லா இருக்க, அங்கிற வாலிபர்கள் அங்கிற சகோதரர்கள் தூரமான இருப்பதற்காக நீ வரவில்லை, இயேசுவினாலே ஓடிவார். தயவு செய்து இந்த பாடல் பாடும் பொழுது இயேசு உன்னை அழைக்கிறார், என் இயேசு உன்னை கேளுகிறார், இடமண்டோ என் இயேசு அழைக்கிறார். தயவு செய்து அந்த சைடுல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா வாங்க, ஒன்னா வாங்க. நீ வருவதற்கு சமம், இயேசு உன்னாலிருக்கிறதுக்கு இந்த அழைப்பை ஆண்டவரத்தில் இருக்கு. இப்போதே நீ அனுபவிக்க Yeah.
கண்களை மூடு.
Hallelujah. Hallelujah.